செல்லாவுக்கு ஆக்சிடென்ட். செல்லாவை ஆக்சிடென்ட் பண்ணவங்க அதே மாதிரியே ஒரு ஆக்சிடென்ட் பண்ண போறாங்க. பெஸ்ட் ஹோட்டல் டீல்ஸ் வாங்குறதுல இருந்து டேய பிளான் பண்றதாகட்டும், லோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்றதாகட்டும், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. இலங்கையின் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே பதவி விலகியதைத் தொடர்ந்து இலங்கை முழுவதும் கலவரம் வெடித்தது. இந்த கலவரத்தில் ராஜபக்சே குடும்பங்களின் வீடுகள், அரசு அதிகாரிகளின் அலுவலகங்கள் என அனைத்தும் சூறையாடப்பட்டன. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி மற்றும் இந்த அசாதாரண சூழலை கட்டுப்படுத்தவும், இலங்கை அதிபர் அவசர கால சட்டத்தை நடைமுறைப்படுத்தியும் இலங்கை மக்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் மஹிந்த பதவி விலகியதைத் தொடர்ந்து அவர் ஆதரவாளர்கள் ஏற்படுத்திய வன்முறையினால் இலங்கையின் நிலைமை இன்னும் மோசமாகியது. இதனைத் தொடர்ந்து புதிய அரசு அமைப்பது குறித்து ஐக்கிய தேசிய கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் 2 நாட்களாக கோட்டபய ஆலோசனை நடத்தினார். இதில் பிரதமராக பதவியேற்க ரணில் விக்ரமசிங்கே சம்மதம் தெரிவித்தார். இதையடுத்து அதிபர் மாளிகையில் அதிபர் முன்னிலையில் நாட்டின் 26வது பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுக் கொண்டார். இலங்கையில் இப்படி வரலாறு காணாத நெருக்கடியின் போது பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட ரணில் விக்ரமசிங்கவிற்கு இலங்கையில் உள்ள எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மேலும் கோட்டபயவை பதவி விலக வைக்க வேண்டும், இலங்கையின் அரசியலில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து தங்களது போராட்டத்தை அதிகரித்தும் வருகின்றனர். அது மட்டுமின்றி தற்போது இலங்கையில் ரணிலுக்கு பிரதமர் பதவி வழங்கியதில் ஏற்பட்ட அதிருப்தியால் ரணில் கோ ஹோம் என்றும் சில இடங்களில் மக்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் பிரதமரானதும் செய்தியாளர்களை சந்தித்த ரணில் விக்ரமசிங்கே பேசுகையில், நாட்டின் இந்த நிலைமையை சரி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும், தேவையான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு எனக்கு இருக்கிறது என்றும், கோட்ட கோ ஹோம் என்பதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது, ரணில் கோ ஹோம் என்று மக்கள் கூறவில்லை என்றும் தெரிவித்தார். தனது பிரதமர் பதவியை ஏற்றதுமே ரணில் விக்ரமசிங்கே நடத்திய முதல் சந்திப்பே இலங்கையில் உள்ள இந்திய தூதரை சந்தித்ததுதான். இலங்கையில் நடைபெற்று வரும் அசாதாரண சூழலை சமாளிக்க இந்தியா ஜனநாயக ரீதியில் அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் ரணிலுக்கு தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த மாத இறுதிக்குள் இலங்கையின் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்தியாவின் பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளதாகவும், மோடியை நேரில் சந்தித்து இலங்கையின் நிலைமையை எடுத்து கூறி இந்தியாவிடமிருந்து நிதியுதவி பெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுபோன்ற தகவல்கள் வெளியானதும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு ஏற்பட்டது. சமீபத்தில் இந்தியா தனது இராணுவத்தை இலங்கைக்கு அனுப்புவதாக வந்த தகவல்களை இந்தியா மறுத்த நிலையில் தற்போது புதிதாக நியமிக்கப்பட்ட இலங்கையின் பிரதமர் இந்தியா வருவது குறித்த செய்திகள் பல்வேறு கேள்விகளை மக்களிடையே எழுப்புகிறது. குறிப்பாக இந்தியா இதுவரை பல்வேறு உதவிகளும் நிதி உதவிகளும் இலங்கைக்கு செய்துள்ள நிலையில் இதற்கு அடுத்தபடி என்ன என்ற சந்தேகமும் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்தியாவே தற்போது எரிபொருள் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு, பணவீக்கம் என பல பிரச்சனைகளுடன் போராடி வரும் நிலையில் இலங்கைக்கு எவ்வாறு உதவப் போகிறது என இந்தியர்கள் மத்தியிலும் இந்த செய்தி பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது.